தம்பி முடியல இன்னொரு பிரசங்க இருக்குது அந்த மைக்கு இந்த நாளின் செய்தி குடும்பங்களை கட்டும் ஆண்டவர் எல்லாரும் தெரிந்த சங்கீதம் அதல்ல செய்தி இன்றைக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கற்றோடைய பிரயாசம் விருதா அதுலேயே இந்த வார்த்தை வருது நான் எடுத்துக்கிறீங்களா படிக்கிறீங்களா நூற்றி இருபத்தி ஏழாம் ஏழாம் சங்கீதம் எல்லா திருமணங்களும் வாசிக்கப்படுது அது பிரசங்கம் அல்ல பிரசங்கம் அல்ல ஒரு மூன்று வார்த்தை வருகிறது விருதா 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 முதல் வசதி கடைசி வார்த்தை பிரயாசங்கள் விருதா விழித்திருக்கிறது விருதா அடுத்து எழுந்திருக்கிறது சாப்பிடுவது விருதா இல்லை சொல்லுங்க பிரயாசப்படுவது விருதா வாயை திறந்து ஓடி ஓடி உழைப்பது விருதா பணம் பணம்னு ஓடுறது விருதா வேலை வேலைன்னு போகிறது விருதா லோ லோன்னு அலையிறது விருதா அப்படி பார்க்குறீங்க பயில் பார்த்துட்டீங்களா சொல்லுங்க பணத்துக்கு பின்னால் வேலைக்கு பின்னால் போகிறது விருதா சொல்லுங்கள் பிரயாசங்கள் விருதா அப்படி ஆசம் போடுமா நகரத்தை காவாராக நீ எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் விருதா மூன்றாவது நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா ஆமா முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் அரைச்சுமாவே அரைச்சி துவச்ச துணியை துவைச்சி என்ன பார்க்குறீங்க பெருக்கின வீட்டினே பெருக்கி சாப்பிட்ட சாப்பாடு திருப்பி திருப்பி சாப்பிட்டு வேஸ்ட் சொல்லுங்க எல்லாம் விருதா சத்தமாக சொல்லுங்க அவருக்காக வாழ்வதே மேன்மை சத்தமாக சொல்லுங்க இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால் அதாவது உண்மையான குடும்பம் எது இங்கிலீஷில் போடுவாங்க ரியல் ஃபேமிலி உண்மையான குடும்பம் எது கவனியங்கள் எல்லாரும் ஒரு வீட்டை மனிதன் கட்ட முடியும் ஆனால் குடும்பத்தை கட்ட முடியாது என்ன சொல்லுங்க சொல்லுங்க மனிதன் வீட்டை கட்டுகிறான் தேவன் குடும்பங்களை கட்டுகிறார் புரியுது உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா வீடு மேன் கேன் பில்ட் அ ஹவுஸ் பட் காட் அலோன் கேன் பில்ட் அ ஹோம் இன்னைக்கு வீட்டை கட்டலாம் ஆனால் குடும்பத்தை கட்டுறதுக்கு அர்த்தர் தான் ஐயா உங்கள் அறிவு உங்கள் திறமை உங்கள் ஞானம் படித்து பார்த்தீங்களா இந்த மாதிரி சொல்கிறேன் உங்கள் பிரயாசங்கள் விருதா ரெண்டாவது உங்களுடைய உழைப்பு விருதா நீங்கள் சாப்பிட்றது விருதா அறிவு விருதா எது பயன் விருதாது என்னோட சேர்ந்து எல்லாரும் அதிகாரம் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சண்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகள்னு சொல்லுங்க ஒரு பத்து பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்தை நடத்துவது எப்படி நம்ம கவனிங்கம் எல்லாரும் பத்து பேருக்கு பத்து பிள்ளைகள் முதல் படிங்கமாக சுதப்படிங்க அந்த நம்பர் நம்பர்ஸ் ஏழு குமாரரும் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் ஒரு நிமிஷம் கவனிங்கள் குடும்பம் பெரியது தொழில் பெரியது வசதி பெரியுது வாய்ப்புகள் பெரியுது என்ன சொல்லுங்க குடும்பம் பெரியுது வசதி பெரியுது வாய்ப்புகள் பெரியது தொழில் பெரியது அதைவிட கத்தர் பெரியவர் ஆமே அது வசத்துக்காரங்க தம்பி ரியல் ஃபேமிலி இதான் உண்மையான குடும்பம் எத்தனை பிள்ளைகள் மொத்தமாக ஹலோ எத்தனை பிள்ளைகள்ங்க ஒன்றை சமாளிக்கிறதே பெரிய பாடு இல்லை நான் உனக்கு நான் எனக்கு நீ இப்போதான் எங்கள் என்னுடைய பல பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் அந்த ஒன்றையும் சமாளிக்க முடியல ஆனால் யோபு பத்து பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பெரிய குடும்பம் பெரிய செல்வம் பெரிய ஆஸ்தி பெரிய சம்பத்து பெரிய பிஸ்னஸ் அதை விட கத்தர் பெரியவராக இருந்தார் ஆவேன் ஒரு சின்ன கேள்வி இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் ஆலயத்தில் இருப்பீர்களா இதெல்லாம் ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏர்மாடு ஐநூறு கழுதை திரளான பணிவிடைக்காரர் ஆமா ஐயா எவ்வளோ பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கத்தருடைய ஆலயத்துக்கு காலையில் வர முடியுமா வர முடியும்னு சொல்கிறவங்க மட்டும் சாணி எடுக்கணும் ஒரு வேலைக்காரன் அதாவது இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க வீட்டிலலாம் ஒரு வேலைக்காரி ரெண்டு வருஷம் வேலை செஞ்சால் அது கின்ன சாதனை புரியவே இல்லை ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஒரு வேலைக்காரங்க ரெண்டு வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா கின்ன சாதனை அந்த சாதனை புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க அஞ்சு வருஷம் வேலை செஞ்சா கின்ன சாதனை எங்கள் வீட்டில் இந்த அம்மா அஞ்சு வருஷம் வேலை வேலை செய்யுன்னு சொல்கிறவங்கலாம் தமிழ் தானே பேசுகிறேன் எங்கள் வீட்டில் இந்த அம்மா அஞ்சு வருஷமாக வேலை சொல் அஞ்சு வருஷமாக வேலை செய்யுன்னு சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க ஒரு ஆயிரத்தில் ஒருவர் என்ன அர்த்தம் நம்ம அவ்வளோ நல்லவங்கன்னு அர்த்தம் எவ்வளோ பணிவிடைக்காரராக திரளான பணிவிடைக்காரர் நான் சொல்லுவேன் கருத்து அதுதான் கவனிங்க திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்கு இருந்தாலும் தேவன்தான் நம்முடைய குடும்பத்தின் தலைவர் சொல்லுங்க தேவந்தான் நம்முடைய குடும்பத்தின் ஒரு உண்மையான குடும்பத்துக்கு தேவையான ஐந்து காரியங்களை சொல்லி கேட்க நம்பர் ஒன் ஐந்தாம் வசனம் ஐந்தாம் வசனம் விருந்து செய்கிற அவருடைய போது இதுமா ஆறாவது வரி படிக்குமா ஆறாவது வரி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் அதிகாலமே எழுந்து கத்திரை ஆராதிப்பான் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அதிகாலமே எழுந்து ஐயா எழுந்துக்கும் போது என்ன ஞாபகம் வருது காலையில வியாபாரம் பிஸ்னஸ் அதை இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போடணும் அவனை அங்கே அனுப்பணும் இவனை இங்கே அனுப்பணும் அந்த 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 பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதை வாங்கி அதில் போடணும் இதை வாங்கி இதில் போடணும் என்னோடய முதல் குறிப்பு ஒரு குடும்பத்துக்கு தேவை தேவனை ஆராதிக்கும் முறைமை நான் போட்டிருக்கிறேன் மேன் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்ன சொல்லுங்கள் கரங்க சொல்லுங்கள் அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை கவனிங்க இதில் போட்டிருக்குது அவர் நாட்களில் எல்லாம் அவர் நாட்களில் கரங்களை போய் சொல்லுங்கள் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ பிஸ்னஸ் இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பேன் நான் சொல்ல நான் சொல்ல போது அப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் என் தொழிலுக்கு முன்னால் கர்த்தர் என் பணத்துக்கு முன்னால் கர்த்தர் என் புகழுக்கு முன்னால் கர்த்தர் என் போராட்டங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒன்ஸ் அகெயின் இல்லை சொல்லுங்கள் என் தொழில் என்னுடைய பணத்துக்கு முன்பாக கர்த்தர் சத்தமாக இங்கிலீஷில் ஒரே இங்கிலீஷ் கரெக்டாக வரும் சொல்லுங்கள் மை ஃபைனான்ஸ் இரண்டாவது மை ஃபேன் மை ஃப்ரிக்ஷன் தமிழை சொல்கிறேன் சொல்லுங்கள் எனக்கு நிறைய வேலை நிறைய புகழ் நிறைய செல்வாக்கு ஆனால் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் இந்த குடும்பம் முக்கியம் அந்த குடும்பம் முக்கியம் சொல்லுங்க இந்த குடும்பம் முக்கியம் அந்த குடும்பம் முக்கியம் அந்த படிச்சு பார்த்திங்களா சொல்லுங்க அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி என்னங்க பரிசுத்தப்படுத்தி எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இன் இங்கிலீஷ் இஸ் அ மேன் ஒர்ஷிப் த லார்ட் ஐயா ஒரு வேலையும் இல்லை வேலைக்கு தான் காசு சின்ன வேலை ஒரு சின்ன கம்பெனி ஒரு சின்ன கடை ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை இதில் ஜபிக்க முடியல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் இப்போ ஜோ பண்ணுறார் சொல்லுங்கள் நான் சொல்கிற வார்த்தை எப்படி சொல்லுங்கள் நான் சொல்கிற வார்த்தை எப்படி சொல்லுங்கள் மை ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மை ஃபைனான்ஸ் என் பணத்தை விட என் தொழிலை விட என் என்னுடைய எல்லாவற்றை விட என் குடும்பம் முக்கியம் என்ன வாய்ப்பு சொல்லுங்கள் வாய் திறக்க மாட்டேன்றீங்களே சொல்லுங்கள் ஃபேமிலி பிஃபோர் ஃபைனான்ஸ் ஃபேமிலி பிஃபோர் மை ஃபேம் ஃபேமிலி பிஃபோர் மை ஃப்ரிக்ஷன் ஒன்று சொல்லிட்டுமா இந்த பத்து பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்குமா என்னங்க பத்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டேன் ரெண்டு பிள்ளைங்களும் எப்படி இல்லை அப்படியே ரெண்டு பிள்ளைங்களே ஒத்துமையாக இல்லை ஆனால் பத்து பிள்ளைகளையும் ஒற்றுமைப்படுத்தினது அவருடைய ஜப வாழ்க்கை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா திரும்ப சொல்கிறேன் நல்ல குடும்பத்துக்கு அழகு திரும்பமாக கர்த்தரை முதன்மைப்படுத்துவது தமிழ்ல தமிழில் போட்டு தம்பி சாக்ரிஃபைஸ் தமிழ் ஆராதனை அந்த எஸ்ஸுக்காக எடுத்துக்கொண்டேன் என்ன சொல்லுங்கள் அத்தனை தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்களா அப்படியே தொடர்ந்து படிங்க ஆறாம் வருஷம் கூட ஒரு நாள் இல்ல இல்ல ஆறாம் கடைசி ஐந்தாம் கடைசி வார்த்தை அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் இந்த பிரகாரமாகவே எல்லாம் சொல்லுங்க இந்த பிரகாரமாக கடங்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த பிரகாரமாகவே உயிருள்ள நாளெல்லாம் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கத்திர ஆராதிப்போம் ஐயா சின்ன கேள்வி கற்பனை பண்ணி பார்க்கணும் எல்லாருமே இது சாத்தியமா ஏ சாத்தியமா

ஏற்பாடுகளும் அடுத்து ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது சொல்லுங்க இவைகளுக்கு மத்தியிலும் ஆராதனையை தேவனை பலி செலுத்துவதை தொழுது கொள்ளுவதை விடாமல் செய்த ஒரு தேவ மனிதன் கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன வேலைதான் ஐயா ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லையா நீங்கள் மூடி பாருங்கள் அந்த வியாபாரத்தை கத்தை ரட்டி ரட்டிப்பாக தருவார் கிறிஸ்துக்கா இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை ராஜ்ஜிய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா அதான் சொன்ன வந்தேன் சொல்லுங்கள் தமிழில் சாக்ரிஃபைஸ் சொல்கிறேன் சொல்லுங்கள் தியாகம் பண்ணி பாருங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கை கத்திர ஆசதிப்பார் எல்லாம் இருந்தது ஆனால் கத்தர் பெரியவராக இருந்தார் நான் படிக்கிறோம் வசதி மூன்றாம் வருஷம் கடைசி வார்த்தை எல்லோரிலும் எல்லாரிலும் இருக்கேன் எல்லோரிலும் எல்லாரிலும் சத்தமாக எல்லோரிலும் ஏந்திரா பெரியவனாண்ணா அவரை பெரியவர் ஆக்குங்கள் இதை விட உங்களை கத்து பெரியவராக்குவார் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேக்கிங் கிரேட் யூ யூல் பி கிரேட் அவரை பெரியவராக்குங்கள் அந்த பெரியவர் உங்களை பெரியவராக்குவார் வியாபாரத்தை பெரியவராக்குவார் தொழிலை பெரியவராக்குவார் உங்கள் உங்களுடைய வேலையை பெரியவராக்குவார் உங்களுடைய ஊழியங்களை பெரியவராக்குவார் சொல்லுங்கள் பெரியவராக்குவார் சத்தமாக யோசித்து பாருங்கள் அது இருந்தாலே ஒரு பெருமை நீ படித்தாங்களே என்னது ஏழாயிரம் ஆடு ஒரு பெருமை வந்துடாதா என்ன பிரதர் நம்ம பேக்கெட்டில் ஒரு நாலு ஏடிஎம் கார்டு இருந்தாலும் ஒரு பெருமை காசு இருக்குதோ இல்லை அடுத்த விஷயம் ஒரு நாலு ஏடிஎம் கார்டு இருந்தாலே என்ன நல்லவர் பெருசாக சொல்கிறார் நான் வச்சுக்கிறேன் கோல்டன் கார்டு பிளாட்டினம் கார்டு அதில் காசு இல்லை அந்த ஒன்றும் இல்லாத கார்டுக்கே இவ்வளோ பெருமைன்னா உங்களுக்கு இத்தனை இருந்தும் எப்படி இருந்தார் அவர் தமிழில் போடுறது தமிழில் அழகான வார்த்தை அழகான வார்த்தை ஐந்தாம் வசனத்துடைய ஏழாவது வரி பலிகளை செலுத்தினான் என்ன சொல்லுங்கள் தன்னை பலியாக்கினான் தன் உடைவுகளை பலியாக்கினான் தன் க தன்னுடைய சொத்தை பலியாக்கினான் செல்வத்தை பலியாக்கினான் தன் பெருமைகளையே பலியாக்கினான் ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நான் சொல்ற வார்த்தையே தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது தேவனுக்கு பயன்படாத நேரம் எனக்கே பயன்படாது தேவனுக்கு பயன்படாத சரீரம்

மூணாவது வரி மூணாவது வரி ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் புரியாதது இருந்தும் கவனிங்க சொத்து இருக்குது சுகம் இருக்கிறது ஆஸ்தி இருக்கிறது பிள்ளைகள் ரட்சிப்பின் மேல் அதிக கவனம் இருக்கிறது புரியவே இல்லை தம்பி டிசைர் போடுங்க இதெல்லாம் இருந்தா அது மேலே யாசு போகுமா பிள்ளைகள் பயில் பிடிச்சாங்கன்ற அந்த எண்ணம் வருமா தமிழ படிக்கிற கேளுங்க படியுமா என் என் குமாரர் பாவம் செய்து பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே படிச்சிருக்கலாம் நல்ல கவனிங்க அவனுடைய எண்ணம் எல்லாம் நோக்கம் எல்லாம் விருப்பம் எல்லாம் என் பிள்ளைகள் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என் பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என் பிள்ளைகள் கத்தருக்கு பிரியமா இருக்கணும் நல்ல கவனிங்க சச் அ கிரேட் பிஸ்னஸ் மேன் ஹலோ இன்னைக்கு மனைவி பார்க்குறதில்ல பிள்ளைகளை பார்க்கறது இல்லை சபையை பார்க்கறது இல்லை எதையுமே பார்க்குறதில்லை பணம் 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 தொழில் 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 அல்ல கவுனிங்க த கிரேட் பிஸ்னஸ் மேன் இது மேலே பாரம் தமிழை ரொம்ப படிக்கிறேன் கவுனிங்க அதாவது என் குமாரர் என் குமாரர் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கரங்களை உயர்த்தி தமிழ் புரிய எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுமா என் பிள்ளைங்க கத்திரை ஆராதிக்கணும் என் பிள்ளைகள் ஜெபிக்கணும் என் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் என் பிள்ளைகள் ஆலயத்தில் ஊழியம் பண்ணணும் எல்லாம் அம்மா அப்பா சொல்லுங்கள் என் பிள்ளைகள் சின்ன வயசில் ஊழியம் பண்ணணும் ஐயா எட்டு மணி சர்ச்சை தான் அந்த பிள்ளை ஏழு மணிக்கு அனுப்புங்க ஐயா சேர் போடட்டும் பாய் போடட்டும் மைக் போடட்டும் தண்ணி எடுத்து வைக்கட்டும் இந்த கிளீன் பண்ணட்டும் இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய டிஜிஎஸ் ஆகி மாறுவார்கள் நல்ல கவனிங்க இத்தனைக்கு மத்தியில் இதை பற்றிய பாரம் இதை பற்றிய பாரம் மூன்றாம் மூன்றாவது வரி பற்றிய பாரம் செய்து இல்ல இல்லை மூன்றாவது வரி என் குமாரர் எல்லாம் சொல்லுங்க ஹலோ அம்மா வேலைக்கு போறீங்க ஐயா தொழிலுக்கு போறீங்க என்னைக்காங்க பிள்ளை பயில் பிடிச்சான்னு கேட்டுக்கிறீங்களா கேட்டு பையன் ஜோம் பண்ணாண்ணா உன் பையன் சபைக்கு போனானா நீ கேட்டிருக்கிறீங்களா உங்களை ஆண்களை பார்த்து கேட்குறேன் உங்களை பார்த்து கேட்குறீங்க இவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் அம்பானியாக இருங்க அதானியாக இருங்க என்னைக்கா உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ ஜோம் பண்ணியா நீ வேதம் வாஸ்தியா சபைக்கு போனியா ஏண்டா போல என்ன கேட்டுருக்குறீங்களா அதில் போட்டிருக்குது ஒரு வேளையின் குமார் என்ன பண்ணியிருக்கலாம் அவன்ட்டு போயிட்டாங்களோ இந்த பணம் இந்த சொத்து இந்த சுகம் இந்த ஆஸ்தி அது மேலே பிள்ளைகள் கணவச்சுட்டாங்களோ நல்லா கவனிங்கய்யா இங்கே எல்லோரும் சொல்லித்தரேன் நீங்கள் தாங்க பிள்ளைகளுக்கு இடை இந்த சட்டை அவர் கொடுத்தது இந்த சாப்பாடு அவர் கொடுத்தது இந்த வீடு அவர் கொடுத்தது எல்லாம் இரவல் நீயும் இரவல் நானும் இரவல் சொல்ல மாட்டிங்களா நான் சம்பாதிச்சுன்னு சொல்லாதீங்க நான் புரிய நினைக்கிறேன் நல்லா அப்பாவுக்கும் இவ்வளோ மல்டி பிஸ்னஸ் மேன் யாரை பற்றிய பாரம் நீங்கள் நிறைய பேருக்கு அவன் எந்த கிளாஸ் படிக்கிறான் தெரியாது அப்பாவுக்கு ஏ மனசாட்சி சொல் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளை டேட் ஆஃப் பர்த் மனப்பாடமாக தெரியுமான்னு கேட்டேன் எந்த ஸ்கூல் படிக்கிறான் என்ன கிளாஸ் படிக்கிறான் அவன் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறான் சொல்லுங்கள் எல்லாம் முக்கியம் முக்கியங்களில் குடும்பம் முக்கியம் நான் சொன்னேன் ஃபேமிலி பிஃபோர் மை ஃபைனான்ஸ் ஃபேமிலி பிஃபோர் மை ஃபேம் ஃபேமிலி பிஃபோர் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் சொல்லும்போது கண்டிப்பாக கருத்து வேற்றுமை இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் அந்த கருத்து வேற்றுமைகள் மத்தியிலும் என் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நம்பர் டூ எது முக்கியம் தெரியுமா எது முக்கியம் பத்து இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதுதான் ரட்ச செய்தார் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் யஸ் தொடர்ந்து படிங்கள தொடர்ந்து பிடிங்களேன் அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியார் போதும் இதை பல முறை படிச்சிருக்கலாம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கவனிங்க உங்கள் பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்கள் பிள்ளைகள கத்திர மாற்றுவார் அது இருபத்தி ஒன்னு கூட பிடிங்க இருபத்தி ஒன்று அவர்களை நோக்கி நான் படிச்சிடுறேன் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உண்மையா இல்லையா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சில குடும்பங்களில் அந்த பிள்ளைகளையே உங்கள் ஜபங்கள் மாற்றும் ஒன்று சொல்லட்டுமா குட் பேரண்ட்ஸ் வில் ஹாவ் குட் சில்ட்ரன் என்ன சொல்லுங்கள் நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நல்ல பெற்றோர் நான் திரும்ப சொல்ல இவ்வளவு இவ்வளோ மல்டி மத்தியிலும் அவனுடைய பாரம் யார் மேலே சத்தமா தம் பிள்ளைகள் மேல என் பிள்ளைகள் என்ற மூன்றாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு இ ஸ்டாண்ட் ஃபார் காட் மூன்றாவது குறிப்பு யோபு ஒண்ணு ஒண்ணு ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் படிச்ச வசனம் தான் சின்ன கேள்வி இவ்வளோ பெரிய ஆஸ்தி இருக்கும்போது உத்தமமாக வாழ முடியுமா தம்பி ஸ்டாண்ட் ஃபார் காட் இவ்வளோ ஆஸ்தி இவ்வளவு செல்வம் இவ்வளவு செல்வாக்கு இவ்வளவு பணம் ஐயா சின்ன கேள்வி உத்தமமாக வாழ முடியுமான்னு கேட்டேன் நான் சொல்ல புரியலையா உங்கள் பிஸ்னஸில் உத்தமாக வாழ முடியுதா உங்கள் வேலை உத்தமாக இருக்க முடியுதா நீ செய்கிற தொழிலில் உத்தமமாக இருக்கிறீங்களா இஸ் அ மல்டி மேன் மல்டி பிஸ்னஸ் மேன் நான் சொல்ல அந்த கருத்து ஸ்டாண்ட் ஃபார் காட் இல்லை சொல்லுங்கள் தேவனுக்காக எங்கும் நிற்பேன் எதிலும் நிற்பேன் எப்போது நிற்பேன் இங்கிலீஷ் ஸ்டாண்ட் சொல்லுங்கள் தேவனுக்காக எங்கும் நிற்பேன் எதிலும் நிற்பேன் எப்போது நிற்பேன் நான் சொல்ல தமிழ் புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும் என்ன பாருங்க என் தொழில் இழந்து போனாலும் எல்லாமே என்னை விட்டு போனாலும் என் தேவனுக்காக நிற்பேன் ஆபு சொன்னானே அத்தி மரம் துளாமற் போனாலும் திராட்சை செடிகள் பழம் உண்டாங்க போனாலும் கடையில் ஆட்டு மந்தைகள் முதல் ஒன்றில்லாவிட்டால் கூட ஐ ஸ்டாண்ட் ஃபார் காட் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா எல்லாம் கரங்களை வச்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐ ஸ்டாண்ட் ஃபார் காட் ஸோ தேவனுக்காக நிற்பேன் எல்லாம் போய்ட்டு அப்படி இருப்பேன் ரொம்ப கஷ்டங்க நான் சொல்ற கருத்து உங்களுக்கு நினைக்கிறேன் இவைகளுக்கு மத்தியில் உத்தமனாய் நீதிமானாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் தொழிலில் வாழ்வது கஷ்டம் ஹலோ திரும்ப சொல்கிறேன் உங்கள் வார்த்தையை விட வாழ்க்கைக்கு தான் முக்கியம் நிறைய பேர் பாருங்கள் மன்னிக்கணும் அதாவது கிறிஸ்துவ அறியாத ஒருத்த ஒருத்தன் ஆயிரரூபா சம்பளம் வாங்குகிறான் அறிஞ்ச ஒருத்தன் ஆயிரத்தி இரநூறு சம்பளம் வாங்குகிறான் புரிய மாட்டேன் கிறிஸ்துவ அறியாதவன் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குகிறான் கட்டிடத்துக்கு அறிஞ்சவன் விட ரெண்டு பொங்கல் வாங்குகிறான் அறியாதவன் நேரத்தோடு வரான் அறிஞ்சவன் பத் பதினோரு மணிக்கு வரான் புரிய மாட்டேங்குது இந்த கிறிஸ்டியன் இந்த பில்டருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப கஷ்டம் நல்லா ரொம்ப பாடுபட்டேன் சபைக்கு வரவர் தான் பல லட்சங்களே இழந்திருக்கிறேன் கேட்டால் வியாபாரம் அப்படி தான் இருக்குமா பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் நிலுவை சுழிவு இருக்கும் திரும்ப ஒருத்தர் படிக்குமா முதல் வசனம் என்னும் வரி மூன்றாவது வரி அந்த மனுஷன் உத்தமனும் ஹலோ என்ன சொல்லுங்க தொழில் உத்தமம் வாயை திறந்து ஆல் மென் எல்லா ஆண்களும் சொல்லுங்க தொழிலில் உத்தமம் என் வேலையில் உத்தமம் என் கொடுக்கல் வாங்கல உத்தமம் என் நடைகடியில் உத்தமம் வாயில் வார்த்தை வரமாட்டேன் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார் நீங்கள் விரும்பாத ஒன்றை திணிக்க மாட்டார் எஸ்பெஷலி அரசு வேலை பண்ணுறவங்கெல்லாம் தாராளம் லஞ்சம் வாங்குறீங்களே மனசாட்சி இல்லை உங்களுக்கு சமீபத்தில் ஒரு இபி ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்போ அந்த ஐயா சொன்னார் அந்த ஒர்க் பண்ணுறவங்க ஐயா இவர் வந்து சி ஒன் சபைக்கு போகிறவர் சிவன் எந்த சி ஒன் சபை இல்லை இன்னொரு சிஓன் சபை புரிஞ்சிச்சா புரிஞ்சா சி ஒன் சபைனா வேறு சிவன் அவர் தான் ஏடி அவர் கேட்டால் கேட்கட்டும் பிரச்சனை இல்லை அவர்கிட்ட போனேன் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை அதாவது கேபிள் மாற்றி கொடுக்கறதுக்காக அந்த கேபிளுடைய அந்த வெயிட் குறவு அதை விட இன்னொரு கேபிள் போடணும் அவர்கிட்ட போய் ஐயா ஸ்தோத்து நான் ப்ரைஸ் என்ன அவர் ப்ரைஸ் யார் திரும்ப சொல்லலை தெரியும் சபைக்கு போகிறாருன்னு ஏன்னா எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு யார் சொன்ன சபைக்கு போகிறேன்னு அப்படின்னார் உங்களுக்கு யார் சொன்னது இல்லை உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுது ஒரு தேவ பிரசனை இருக்குது என்ன எனக்கு தெரியும் எந்த சபைக்கு போகிறாருன்னு அப்புறம் என்ன விஷயம் கேட்டார் என்ன உட்காருன்னு சொல்லல அந்த மனுஷன் இது ஒரு வருஷம் நடந்துருக்கும் என்னை உட்காருன்னு சொல்லலை அப்புறம் லெட்டர் எழுதி கொடுங்கன்னார் ஐயா ஒரு பேப்பர் கொடுங்கண்ணே கடையில் போய் வாங்கி வாங்கன்னார் கடையில் போய் எழுதி கொடுங்கன்னார் அப்புறம் அந்த கீழே சொன்னாங்க சார் முப்பதாயிரம் கேட்குறாரு என்னங்க இவர் பைபிள் வாங்கி கொடுக்குறாரா எல்லோருக்கும் முப்பதாயிரம் கொடுத்தேன் வேறு வழியே இல்லை ஏன்னா அதனுடைய எவி சொல்ல புரியுதுங்களா கேபிள் ரொம்ப திண்ணை இவர் போ நான் கேபிள் வாங்கி கொடுத்து முப்பதாயிரம் கொடுத்தேன் ஒரு பாஸ்ட் கிட்ட லஞ்சம் வாங்குகிற விசுவாசி ஹலோ நிற்காது தூதமாக கிடைத்த ஆசீர்வாதம் அதாவது வஞ்சனால் வந்த போதில் இன்பமாக இருக்கும் பின்பு வாய்ப்பு அருக்களால் நிறைக்கப்படும் பி ரியல் மேன் அவர் போடுங்க ரியல் ஃபேமிலி சொல்லுங்கள் ரியல் மேன் சொல்லுங்கள் ரியல் மேன் நான் ரியல் மேன் கிடையாது ரியல் மேன் இங்கே நீங்கள் நிறைய செய்யலாம் ஆடெல்லாம் ஹை ஜம்ப் பண்ணலாம் லாங் ஜம்ப் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அங்கே பேசப்படும் அரங்கம் சரியில்லை என்றால் அந்த சரியில்லை என்றால் அரங்கம் சரியாக இருக்காது இந்த வாழ்க்கையிலே சரியில்லைன்னா நான் அந்த வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்க முடியாது சொல்லுங்கள் நான் ரியல் மேன் சொல்லுங்கள் சத்தமாக நான் ரியல் மேன் இல்லை ஒருவேளை நீங்க வந்து அவர் நிறைய கொடுக்கலாம் என்ன நிறைய கொடுக்கலாம் அப்பா இப்படிப்பட்ட விசுவாசி இல்லங்க வாழ்க்கையில நேர்மை இன்னொரு படியுமா உத்தமம் சொல்லுங்க எல்லாரும் உத்தமனும் உத்தமனும் இரண்டாவது சன்மார்க்கனும் என்னங்க சன்மார்க்க உத்தமம் என்ன வந்துடும் தெய்வ பக்தி வந்துடும் மூன்றாவது தேவனுக்கு பய தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் இருக்கிற கூப்பி கேட்கிறேன் இந்த ஊடகத்துல பார்க்கிற தொலைக்காட்சியில் பார்க்கிற யாரானாலும் ப்ளீஸ் பி ரியல் மேன் டோன்ட் பி ரீல் மேன் திரும்ப சொல்லுகிறேன் இதனுடைய விளைவு உங்கள் சந்ததியை பாதிக்கும் உங்களுக்காக வாழாவிட்டாலும் உங்கள் சந்ததிக்காக வாழுங்கள் இன்றைக்கும் யோபு பேசப்படுகிறான் ஆண்டே சொல்றாரு யோபும் தானியலும் ஜெபித்தாலும் என் மனம் அவள் பக்கம் சாராது யாரை கூப்பிட்றாரு தெரியுமா யோபு கூப்பிடுறாரு எனவே யாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோபினுடைய பொறுமையும் அவனுடைய வாழ்க்கையின் முடிவையும் கவனித்திருக்கிறீர்களே எல்லாம் கரெக்ட் சொல்லுங்கள் என் மரணத்துக்கு பிறகும் இந்த சபையிலே நான் பேர் சொல்லப்படுகிற மனிதனாய் வாழ வேண்டும் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது என்னை மேற்கோள் காட்டணும் அவன் சொல்லுங்க இல்லை 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 என் மரணத்துக்கு இந்த சபை விசுவாசிங்க நீ சொல்லணும் என் மரணத்துக்கு பிறகு எங்க பாஸ்டர் என் பேரை சொல்லி மேற்கொள் காட்டணும் இப்படி சொல் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் மறத்துப் போனால் உங்கள் பேரை இன்னொரு விசுவாசி வைக்கணும் அவர் எண்பத்தி ஏழு ஐந்து சங்கீதம் நீங்கள் சொல்லப்பட வேண்டும் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் வசனம் சொல்லப்பட வேண்டும் உங்கள் பேர் சொல்லப்படணும் உங்க வாழ்க்கையை சொல்லப்படணும் சொல்லுங்க மூன்றாவது குறிப்பு போதும் சொல்லுங்க சொல்லப்படும் சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் ஈவன் ஐ டாய் நான் மறித்தாலும் இந்த சபையில் நான் பேசப்படுவேன் உங்கள் பாஸ்ட் சொல்லுங்கள் பாஸ்டர் பார்த்து நீங்கள் மறித்து போயிட்டீங்கன்னா இறந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பேரை இன்னொரு விசுவாசி வைக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ரைட் பயப்படாதீங்க இங்க இங்கே இல்லைன்னு ஐயா அங்கே உள்ளேன் ஐயா இங்கே தார் ரோடு அங்கே தங்க ரோடு இங்கே ஆப்சண்ட் அங்கே ப்ரெசண்ட்டு என்னடி பார்க்குறீங்க அங்கே மாமியார் போராட்டம் இல்லை மருமகள் போராட்டம் இல்லை எங்கள் போராட்டம் உங்களுக்கு இல்லை உங்கள் போராட்டம் எங்களுக்கு இல்லை புரியவே இல்லை அதாவது நான் அப்போ மருத்துவமனை மருத்துவமனைக்கு போயிருந்தேன் எனக்கு பத்து அடைப்பு இருந்துச்சு மல்டி பிளாக்ஸ் அந்த ஆன்ஜிஓ பண்ண டாக்டரு அந்த சிடி போட்டு பார்த்தார் பத்து பிளாக் இருக்குது அவனை பார்த்து கேட்டார் குடிப்பீங்களான்னு கேட்டார் நான் பாஸ்டர்னே சீரப்பிடிப்பிங்களாம் கேட்டார் பாஸ்டர் நம்ப முடியலையன்றார் இப்படி என்னதை சொல்கிறது என் வீட்டுக்காரமாக மேலும் கீழும் பார்க்குறாங்க சந்தேக அந்தாமா யாரை யாரைத்தான் நம்புவதோ அப்புறம் சொன்னார் அவர் வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ளே பிளாக் ஆகிடுமா அவருக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கும் என்னோட பார்க்குறீங்க சில அழுத்தங்கள் மனவீட சொல்லலாம் சில இது மனைவியை சொல்ல முடியாது அந்த அம்மா என்னத்தோட சொல்லுவாங்க இந்த அம்மா இல்லை பொதுவாகவே என் பேச்சு கேட்கலையா அதனால தான் எனக்கு ஒன்று வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இது காசு குடிச்சுக்கொன்னு வச்சுக்கிற மாதிரி ஊமையின் கனவு கண்டால் சொல்ல யாருக்கும் புரியாது சொல்ல உத்தமனாக இருப்பேன் வாயை திறந்து தொழிலில் உத்தமனாக இருப்பேன் என் பிஸ்னஸில் உத்தமாக இருப்பேன் என் டிரான்சாக்ஷன் உத்தமாக இருப்பேன் என் உறவுகளில் கூட உத்தமனாக இருப்பேன் ஒன்று சொல்லட்டுமா அம்மா உங்கள் வீட்டார் வந்தால் என்ன சந்தோஷமாக இருக்கிறீங்க அவர் வீட்டார் வந்து ஜலதோஷம் ஆயிடுது புரியவே இல்லைல்ல உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம் அவர் வீட்டார் வந்தால் உங்கள் வீட்டார் வந்தால் அதை அடி இதடி இதடி அவர் வீட்டார் வந்தால் அவரே அடி உனக்கு சின்ன கேட்கிறேன் உங்கள் வீட்டார் அதாவது உங்கள் உங்கள் வீட்டார் இருக்கிற அந்த தொடர்பு அவர் வீட்டார் உங்கள் பிள்ளை வச்சிருக்கிறாங்களா அந்த பையன் கேட்குறான் அப்பாவுடைய அப்பா வந்தா எப்போ போறீங்கன்னு கேட்கறான் சொல்லுங்கள் போடுங்க ரியலா ரியலாக சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரியலாக இருப்பேன் சத்தமா சத்தமா அவர் வீட்டார் என் வீட்டார் தான் என் வீட்டாரும் அவர் வந்தாலும் எல்லாம் அடிப்பேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்தார் எல்லாம் அடிப்பேன் அவர் வீட்டார் வந்தாலும் நல்ல வேலை ஆகும் அம்மாவை அடிக்காமல் இருந்தீங்களே நம்பர் டூ நம்பர் த்ரீ ஸ்டாண்ட் ஃபார் காட் அதான் சொன்னேன் சொல்லுங்கள் ஸ்டாண்ட் ஃபார் ரொம்ப கஷ்டம் கவுனிங்க உத்தமனாய் வாழ்வதும் நீதிமானாய் வாழ்வதற்கும் நிறைய கிரையும் செலுத்தணும் சொல்லுங்கள் கிரையும் செலுத்தாமல் தேவனுக்கா வாழ முடியாது சத்தமாக கிரையும் செலுத்தாமல் எல்லாம் மருமனும் சொல்கிறேன் என்னைக்கு மருமகளாக வந்துட்டீங்களோ அன்னைக்கே சொர்ணையே இருக்கக்கூடாது உங்களுக்கு அனுப்பி பார்க்குறீங்க மருமகளாக வந்து என்ன இருக்கக்கூடாது இந்த காதில் வாங்கி நான் என்னையே பார்க்குறேன் நீ வேறு பயமாறுது ஆமாம் சொல்ல மாட்டீங்களா ஒன்று இன்றைக்கு நீங்கள் பேசப்பட மாட்டீங்க கரெக்டாக ஒரு நாள் காலமே உங்களை பற்றி சொல்லும் ஒரு மூணு வார்த்தை சொல்கிறேன் இல் பி ப்ரூஃப் இல் பி ப்ரொனவுன்ஸ் போடுவீங்களா நீங்கள் பேசப்படுவீர்கள் நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள் சொல்லுங்கள் ஐ இல் பி ப்ரூஃப் ஐ இல் பி ப்ரனவுன்ஸ் இதே சபையில் என் குடும்பத்தில் நான் பேசப்படுவேன் இன்னைக்கு எந்த மாமியார் என்னை பற்றி தீமையாக பேசுகிறாங்களோ அதே மாமியார் வாயில் நான் பேசப்படுவேன் ஐ வில் ப்ரொனவுன்ஸ் ஐ வில் ப்ரூவ் அந்த மாமியாரே சொல்லுவாங்க நல்ல மருமகள் அவன் சொல்ல மாட்டீங்களா வாய்த்தால் சொல்ல மாட்டேன்றீங்களே இதே சபையில் நான் பேசப்படுவேன் நிரூபிக்கப்படுவேன் சொல்லுங்க ஸ்டாண்ட் ஃபார் காட் ஒன்று சாமவேல் பதினாறு இருபத்தி மூணு ஒன்று சாமவேல் பதினாறு இருபத்தி மூணு சீக்கிரமாக அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதினாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து புரியல என்ன பாருங்க என்ன கவனி எல்லாரும் யூ ஸ்டாண்ட் ஃபார் நிறுத்தி படிங்க அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது கவனிங்க நம்மை சுற்றி நிறைய அதாவது என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு அது எதிர்க்கும் சக்திகள் மத்தியிலும் நீங்கள் நிலுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் நிற்பேன் சத்தமாக சொல்லுங்க அது போயிடும் நான் ஆறுதல் அடைவேன் வசிக்கமா நான் ஆறுதல் அடைவேன் இருபத்தி மூணு தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது நான் சொல்லுற விஷயம் கொஞ்சம் கனெக்ட் கனெக்டிங் இல்லாமல் இருக்கலாம் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் தோல்விகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுக்கு மத்தியில் நிந்தனையின் மத்தியில் போராட்டங்கள் மத்தியிலும் யு பி ஆசிவா நீ யாராக இருக்கிறவங்களா இருங்க சொல்லுங்கள் நீங்கும் கரங்களை சொல்லுங்கள் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் இல்லாமை நீங்கும் வெறுமைகள் நீங்கும் கழகங்கள் நீங்கும் எல்லாமே நீங்கும் சொல்லுங்கள் என் வாழ்க்கை சமாதானமாக முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் டோன்ட் பி ரீட்டாலியேட்டட் எனக்கு அவனு எல்லாரும் ஆண்களும் பெண்களும் தமிழை சொல்ல வார்த்தைக்கிளைங்க சொல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் வாய்த்திறந்து எதிர்வினை ஆற்ற மாட்டேன் தமிழ் புரியுதா எதிர்வினை ஆற்ற மாட்டேன் இப்போ அவர் ஒன்று சொல்லிட்டார் உடனே அவனு தான் எனக்கே மதிப்பு என்னவர் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன செய்யணும் அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லணுன்னா நான் மக்கு இல்லை அங்கேதான் ஆண்டு ஆண்டு என்ன உயர்த்த போகிறார் சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க எந்த சூழ்நிலையிலும் எதிர்வடி ஆற்ற மாட்டேன் முடியும் தெரியும் சக்தி உண்டு நான் ஆற்ற மாட்டேன் ஏன் தெரியுமா இப்போட்டார் பாருங்க சூப்பரா ஸ்கிரீன்ல பாருங்க நான் பேசப்பட வேண்டும் நான் நிரூபிக்கப்பட வேண்டும் திரும்ப சொல்லுகிறேன் எல்லாம் கரங்க எல்லாம் நீலகை சொல்லுங்கள் கண்ண மூடி எந்த சூழ்நிலையிலும் எதிர்வனை ஆற்ற மாட்டேன் என்ன பாருங்க இப்போ இந்த அம்மா அந்த அம்மா பார்த்து இல்லாத ஒன்று சொல்கிறாங்க இல்லாத ஒன்று அப்படிங்களா அப்படியா அப்படி இல்லையே எனக்கு தெரியலையே சொல்லிட்டு போயிட்டே இருங்க கருத்தை சொல்லுவார் இதே உலகத்தில் உங்களை உயர்த்துவார் அந்த அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் திருப்பி அந்தம்மா சொல்லாது நான் சொல்ல புரியுதுங்களா சொல்லுங்கள் இல்லை சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லமா நான் கண் விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறது சொல்லுங்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கும் நான் கடினமாக இருப்பேன் கடினமே சொல்லும் என்னவெடின் ரொம்ப கடினம் புரியுதாம்மா தம்பி புரியுதா சொன்னது இது வரைக்கும் புரியுது மட்டும் புரிய போகுதுன்றீங்களா சொல்லுங்க வாழ்க்கை கடினமா இருக்கும் போது ஊழியம் கடினமா இருக்கும் போது நான் கடினமா இருப்பேன் கடினமே சொல்லுமா என்னை விட தம்பி ராஜ் ரொம்ப கடினம் அப்புறம் வருமா கிட்ட கிட்டே கிட்ட அவ்வளவு கடினங்கள் வந்துச்சு இப்ப படிச்சு இந்த மகள் ஒரு வசனம் படிச்சாங்களே நீங்கிற்று சவுல் கடினமான ஆளா இல்லாமல் லேசான ஆளா சவுல் கடினமானவனா ரொம்ப லேசானவனான்னு கேட்டேன் என்னங்க நூறு வில்லனுக்கு சமம் அவன் அந்த நூறு வில்லனுக்கு சமமானவனை தேவன் மாத்துறாரு அவன் சொல்ல மாட்டீங்களா நான்காவது குறிப்பு நான்காவது குறிப்பு சொல்லுங்க ஸ்டாண்ட் சாரி நான்காவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த ஒரு வார்த்தை நான் போட்டிருக்கிறேன் தமிழ் நான் போட்டிருக்கிறேன் இல்லை அல்ல சொல்லுங்க நாலாவது சொல்லுங்க சக்சஸ் சத்தமாக சொல்லுங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பதிமூணு வேகமாக சொல்ல முடிக்கிறேன் ரைட் ரைட் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்னங்க ஏழு குமாரரும் அதே மாதிரி வருதுல்ல புரித புரிதுங்களா அங்கேயும் இதுதான் ஏழு குமாரர் ஏழு குமாரர் மூன்று குமாரர் மூணு குமாரத்தி இங்கேயும் ஏழு குமாரர் வரங்களை உயர்த்தி துன்பத்தை கட்ட நாட்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் தக்கதாய் கற்றுவ சமமாக்குவார் இதெல்லாம் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் நிறைய பேர் புரியல சொல்லுங்கள் சக்சஸ் சத்தமாக தம்பி நானும் சேர்த்து போடுவீங்களா நானும் சேர்த்து நானும் கவனிங்க அதை விட அதிகமாக சொல்லுங்கள் எல்லாரும் நானும் சேர்த்து போடுங்களேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு போட்டு தம்பி அப்படியே வரிசையாக போடுங்களேன் ரைட் நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய ஆராதனை என்னுடைய தியாகம் என் அர்ப்பணம் என் பாரம் அதாவது சொல்லும்போது என் பாருங்கள் நிறைய பேருக்கு பாரமே இல்லை என் பிள்ளை மணந்துருமனோ என் மகன் மணந்திருமனோ என் கணவன் மனந்திருமணும் என் பெற்றோர் மணந்திருமனோ யோசித்து பாருங்கள் இதனுடைய விளைவு தான் எதையெல்லாம் விழுந்தாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டான் நான் சொல்ல போகிறது இப்போ நான் பேசுகிற தகப்பனுக்கு இன்னும் கொஞ்சம் தாய்கிட்ட வருவேன் தாய்க்கு நிமிந்து உட்காருங்க நிமிந்து உக்காருங்க ரைட் அடுத்து கவனிங்க இதுக்கு மத்தியில் அவன் வாழ்க்கையிலிருந்து தானே ஒரு ஸ்டாண்ட் ஃபார் காட் ஸ்டாண்ட் சொல்லுங்கள் நின்றான் அப்படி சொல்லுங்கள் எல்லாரும் நின்றான் சத்தமாக எதிர்ப்புக்கள் ஏலனங்கள் பரியாசங்கள் நிந்தைகள் அவதூறு எல்லாவற்றை மத்தியில் நின்றான் ஐயா இதான் வாழ்க்கை புரிய உங்களுக்கு அவருடைய நண்பர்கள் அவனை பகைத்தார்கள் வேலைக்கார கூட அண்ணினா எண்ணுகிறான் சொல்லுங்கள் இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்கள் உறவுகள் மத்தியில் ஆமாம் நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்க சில உறவுகள் மத்தியில் உலகத்தின் மத்தியில் எதிர்ப்புகள் மத்தியில் ஏலனங்கள் மத்தியில் ஐ ஸ்டாண்ட் ஃபார் காட் அதே உலகத்தில் உங்கள் வெற்றியின் மனிதனாய் கத்தரை மாற்றுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அதே உலகத்தில் உங்களை எப்படி மாற்றுவார் வெற்றி நடை போட வைப்பார் யாராக இருங்க யாராயிருங்கன்னு கேட்டேன் யாராக இருங்க எல்லாம் எல்லாம் சொல்லுங்கள் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் சொல்லுங்கள் ஆராதிப்பேன் என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன் என் ஆண்டவருக்காக நிற்பேன் நம்பர் த்ரீ ஸ்டான் சொல்லுங்கள் நிற்பேன் நான்காவது தேவநலிக்கு நன்மையினால் திருப்தியாவேன் எல்லாரை விட நான் வெற்றி அடைவேன் எந்த உலகத்தில் என்னை குனிந்து பார்த்தாங்களோ அதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்குற அளவு கத்திரை மாற்றுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஆபக்குக்கின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆபக்கு ரெண்டாம் அதிகாரம் ஆபக்கு ரெண்டு மூணு படிங்க ஆபக்கு ரெண்டு மூணு ஒன்று ஐந்து ஒன்று ஐந்து நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் நடத்தி சொல்லுங்க சொல்லுங்க புறஜாதியார்கள் நோக்கி பார்ப்பார்கள் ஆச்சரியப்படுவார்கள் பிரமிப்பார்கள் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது சொல்லுங்க விவரித்தாலும் நம்ப முடியாத ஒரு கிரியையை என் வாழ்க்கையில் செய்வார் என் தொழிலில் செய்வார் என் குடும்பத்தில் செய்வார் என் ஊழியத்தில் செய்வார் கரங்களை தட்டி நம்புறீங்களா கவனிங்க இதே தண்டார்பேட்டையில் இதே நேதாஜி நகரில் இதே குறுக்குப்பேட்டையில் இதே மணலில் புரோஜாதியார் சொல்லுவாங்களாம் உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா மொத்து சொல்லுவாங்க உங்களை பார்த்து என்ன பிரதர் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டம் இவ்வளோ பாடு சொல்லுங்கள் என்னை பார்த்து சத்தமாக ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு கேட்பாங்க சொல்லுவேன் சொன்னாலும் சொன்னாலும் என்ன போடுறது நம்ப முடியாது அவங்களால கரங்களை உயர்த்தி எல்லாம் அப்படி சொல்லுங்கள் எட்டாத உயரத்திற்கு எட்டாத உயரத்திற்கு உயரமான இடத்திற்கு என்ன தேவன் கொண்டு போவார் சொல்லுங்க உயரமான இடத்திற்கு அதிலே போடுறது அது ஆபக்கூக்கிலே உயரமான இடத்துக்கு என்னை கொண்டு போவார் இருக்குதா உயரமான இடத்துக்கு மூணு பத்தொன்பது மூணு பத்தொன்பது சூப்பர் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுங்க ஆண்டவராய் கர்த்தர் என் அவர் என் கால்களை சத்தம உயரமான சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எவரெஸ்ட விட உயரமான கொண்டு போவார் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு ரேஞ்சு வேற

ரெண்டுல கூட போட்டு ரெண்டு ஒண்ணு கூட போட்டுருங்க ஸ்டாண்ட் ஃபார் காட் ரெண்டு ஒண்ணு நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து முடியுமா பாடுகள் வருது பிரச்சனை வருது போராட்டம் வருது என்ன பாருங்க அவர் ஒண்ணு சொல்றாரு இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒண்ணு சொல்றாரு எதை கேட்பீங்க எதை கேட்பீங்கன்னு கேட்டேன் புரியுதா அவர் ஒண்ணு சொல்றாரு நான் சொல்றேன் ரொம்ப அனுபவசாலி வயசுல பெரியவன் சொல்றதை கேளு அவர் என்ன சொல்லுவார் நான் லண்டனில் படித்தேன் என் பேச்சை கேள்வின்னுவார் நீ லண்டனில் படித்தா என்ன அமெரிக்காவில் படித்தா என்ன அவர் என்ன சொல்கிறார் அதான் பெருசு சொல்லுங்கள் எல்லாம் எல்லாம் நிமிச்சோங்க சொல்லுங்கள் நிமிந்து சொல்லுங்கள் பாடுகள் மத்தியில் பிரச்சனை மத்தியில் எல்லாம் சொல் நெருக்கத்தின் மத்தியில் எழுந்து நி எழுந்து நிற்கலாமா நீ நட்டா அப்புறம் உட்காந்துடலாம் நீங்கள் உடனே கூட்டம் முடிஞ்சு நினச்சிக்க போகிறீங்க கொஞ்சம் நல்ல நிம்புங்களேன் நிம்புருங்களேன் சொல்லுங்கள் நெருக்கம்தான் நில்லுங்கன்னு சொன்னேன் கையெல்லாம் உயர்த்துங்களேன் கையெல்லாம் பண்ண அடுத்தவங்களை கணக்குறாதீங்க நெருக்கம்தான் நிந்தைகள் தான் போராட்டம்தான் பாடுகள் தான் ஒன்று இல்லை தான் ஆனால் நினைப்பேன் உண்மையாக காலங்கள் மாறும்போது காலங்கள் மாறும்போது சூழ்நிலைகள் மாறும்போது அழைப்புகள் மாறும்போது புதுதான் உனக்கு அடுத்து சன் டிவியில் சிஓ அவர்கள் அழைப்பு வரும்போது ஒரு சலனம் தானே சலனங்களும் வரும் சபலங்களும் வரும் சொல்லுங்கள் நிற்பேன் சத்தமாக நிற்பேன் முதல்ல இங்கே நிற்பேன் என்ன உயரமாக நிற்பேன் சொல்லுங்கள் உயரமாக நிற்பேன் என்னை பார்க்க எப்படி பார்க்கணும் என்னை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்களேன் மேலே சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது விவரிக்கப்பட முடியாத ஒன்றை வாழ்க்கையை கதை செய்வார் ஆனால் நீ ஸ்டாண்ட் ஃபார் காட் உட்காருங்க ஸ்டாண்ட் ஃபார் காட் இப்போ பெண்களுக்கு சொல்ல போறேன் சகோதரிகளுக்கு ரைட் ஒரு குடும்பத்தினுடைய தாய் எப்படி இருக்க வேண்டும் கவனிங்க கவனிங்க என்ன பாருங்க பாருங்கள் எல்லோரும் கோச்சிக்கூட யாருமே முதல்ல நல்ல பெண்ணாக இருங்க என்னங்க ரெண்டாவது நல்ல மனைவியாக இருங்க நல்ல தாயாக இருங்க நாலாவது நல்ல கிறிஸ்தவளாக இருங்க புடிவா தம்பி பி எ குட் உமன் சொல்லுங்கள் நல்ல பெண்ணாக இருப்பேன் வாயை திறந்து மனைவி கூட சொல்லம்மா மனைவியெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லணும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்ல பெண்ணாக இருப்பேன் ரெண்டாவது நல்ல மனைவியாக இருப்பேன் ஒய்ஃபாக இருப்பேன் நைஃபாக இருக்க மாட்டேன் ஈவாக இருப்பேன் நோவாக இருக்க மாட்டேன் புரியவே மாட்டேங்க ஈவா இருப்பேன் நோவாக இருக்க மாட்டேன் ஒய்ஃபாக இருப்பேன் துணை நைஃபாக இருக்க மாட்டேன் துணையாக இருப்பேன் வினையாக இருக்க மாட்டேன் ரெண்டு பார்க்குறீங்க துணையெல்லாம் மாமின்னு சொல்லுங்க வினையெல்லாம் மாமின்னு சொல்லுங்கள் கர்த்தராக கொடுத்தா ஒய்ஃபு நீயா சூஸ் பண்ண நைஃப் தம்பி இல்லை கத்ரா கொடுத்த பெஸ்ட்டு நீ என் சூஸ் பண்ண ஒஸ்ட்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்ல பெண்ணாக இருப்பேன் நல்ல மனைவியாக இருப்பேன் நல்ல தாயாக இருப்பேன் நல்ல கிறிஸ்தவளாக இருப்பேன் நாலாவது நல்ல விசுவாசியாக இருப்பேன் அயலகத்தாளாக இருப்பேன் இதெல்லாம் எங்கே தரமாக இருக்குது நீர் முப்பத்தி வாரம் அதிகாரத்தில் இருக்குது நீதி முப்பத்தி ஒண்ணு எல்லாமே தாயா அது கேட்டேன் குணசாலியான ஸ்திரீ யாரு ஒரு பெண் சொல்லுங்க நல்ல பெண்ணா இருப்பேன் நீயே படிச்சு முடியுமா நீயே படிமாத குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்னங்க முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது எல்லாம் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி எத்தனை புருஷன் சொல்ல முடியும் எத்தனை மனைவி புருஷன் சொல்ல முடியும் என் மனைவி முத்துக்களை விட பெரியவள் சொல்ல முடியுமா என் மனைவி முத்துக்களை விட மேன்மையானவள் கொஞ்சம் வாய் தந்து சொல்லுங்க அதெல்லாம் கேட்கட்டும் ஐயா சத்தமாக கேட்கட்டேன் ஐயா சத்தம் அம்மாவுக்கு அம்மா சொல்லுங்க என் மனைவி முத்துக்களை விட மேன்மையானவள் அவளே எனக்கு முத்து தான் எனக்கு சொத்து சொத்தையே போய் சொத்துன்னு சொல்கிறீங்களே மனசாட்சி இல்லை அவங்களுக்குன்றீங்க அங்கே சொன்னார் உங்கள் மனை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அதை சொல்லி இப்போ என்ன பயமுறுத்துறீங்கன்னார் அவரு உங்கள் மனை எப்படி இருக்கிறேன்னு கேட்டதுக்கு அதை சொல்லி இப்போ என்னையான் ஒருத்தர் மனைவி ஃபோட்டோ வச்சுருந்தார் பஸ்ஸில் என்ன பிரதர் மனைவி மேலே அவ்வளோ பாசமானு கேட்டேன் திரும்பி வச்சுக்கிறீங்களா ஃபோட்டோவை என்ப்பா சொல்லி பழி வாங்குறீங்க என்னம்மா பாஸ்டர் மனைவி ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப பாசமானு கேட்டேன் இல்லை பிரிதர்னார் இப்போ என்ன கேட்டேன் அதை பார்க்கும்போது இதையே சமாளிக்கும்போது வாழ்க்கையில் மொத்தெல்லாம் சமாளிக்க மாட்டேன்னான்னு சொல்லி என்னை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டாரு பிரிதர் புரியலைங்களா எடுத்து எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இதையே சமாளிக்கிறேன்னா மற்றெல்லாம் அப்பப்போ எனக்கு நான் கட் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆறுதல் சொன்னார் புரியவே மாட்டேன் தெரியல எத்தனை பேர் மனைவி ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க கை தூக்குங்க ஃபோனில் ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ துரோகம் பார்த்தீங்களா ஊரில் யார் யார் ஃபோட்டோ வச்சுக்கிறான் ஸ்டேட்டஸில் நீ கூட வைக்கல தம்பி உங்கள் அப்பாவை வைக்கல அப்படி நீ எப்படின்னு வைக்கிறதுன்னு கேட்குறியா நானே வச்சிடல ஒன்றையும் சொல்லிடுறேன் உண்மையை சொல்கிறேன் அது எப்படி வைக்கிறேன்னு தெரில அதான் உண்மை அட்டன் பண்ணுவேன் பேசுவேன் அதுதான் தெரியும் அது எல்லாத்துக்கும் ஒன்றுமே தெரியாது எங்கள் ஃபோன் எங்கள் ஃபோன் எங்கள்கிட்டே கிடையாது என் ஃபோன் நம்பர் அந்த பாஸ்வேர்டெலாம் எங்கள் பசங்க எத்தனை பேரும் தெரியும் என் சபையில் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாஸ்வேர்டு தெரியும் ஒன்று சொல்லட்டுமா உங்கள் உங்கள் ஃபோனை உங்கள் மனைவி பார்ப்பதுக்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல கணவர் இல்லை உங்கள் ஃபோனை உங்கள் கணவர் பார்ப்பதுக்கு உரிமை இல்லை என்றால் நீங்கள் நல்ல மனைவி இல்லை ஒத்துதான் கை தூக்குறாரு சொல்லுங்கள் என் ஃபோனை மனைவி பார்க்கலான்னு சொல்லுங்கள் என் ஃபோனை மனைவி பார்க்க உரிமை உண்டு அன்னைக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அந்த அம்மா வந்து எடுக்கிறார் அந்தால் பாத்ரூம் போன்றான் ஓடி வந்து பிடுங்கிறான் கிட்ட பாத்ரூம் போன ஓடி வந்து பிடுங்கிறான் இவெல்லாம் புருஷனா இவெல்லாம் என்னடி பார்க்குறீங்க சரி உங்களுக்கு கேள்வி உங்கள் ஃபோனு புருஷன் பார்க்க உரிமை இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்லா தான் தூங்கி ஃபோனு இல்லைன்றீங்களோ சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பிரச்சனை வேணாம் சோ நல்ல பெண் படிச்சிட்டீங்களா நல்ல பெண் அப்புறம் அவள் புருஷனுடைய இருதயம் அடுத்து யாரா மாறு அடுத்து யாரா இருக்கணும் அடுத்து யாராவது மாறணும் மனைவி அப்புறம் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் அவர் தாய் 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 இல்லையா அதுல தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் தாய் அப்புறம் தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்ச தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் யாரது யாரது நாலாவது நாலாவது நல்ல விசுவாசி பேசின என்ன வரணும் பேசின என்ன வரணும்னு கேட்டேன் ஆமா ரெண்டு பேர் பேசின என்ன வரணும் உ தெரியுமா அவ ஒரு மாதிரியே தான் பண்ணுறா இப்போலாம் ரொம்ப பாஸ்ட்டு அவளே பிரசங்கன்னா விடுறாரு அவளே ஜோ பண்ண விடுறாரு அவளே பாட்டு பாடுற விடுறாரு என்னவோ தெரில இது உங்கள் வேலையா நீங்கள் பேசுன என்ன வரணும் சத்தமாக சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லுவேன் சில பேரோட பேசுனா சமாதானம் சில பேரோட பேசாவிட்டால் சமாதானம் சில பேரை பார்த்தா சமாதானம் சில பேரை பார்க்காவிட்டால் சமாதானம் சில பேர் வீட்டுக்கு வந்தால் சமாதானம் சில வராவிட்டாலே சமாதானம் நீங்கள் எப்படின்னு கேட்டேன் புரியலையோ அன்றைக்கொம்மா என்னை பார்த்து கேட்டது ஏன் நான் பார்த்து பார்க்காம போயிட்டீங்கன்னு நான் நினச்சிக்கினேன் அம்மா என் சமாதானத்தை இழக்க விரும்பலை அதனால தான் பேசுகிறேன்னு அன்றைக்கி ரோட்டுக்கு போயிருக்கிறேன் ஒரு மரண வீடு அந்த அம்மா பார்த்தேன் அந்த அம்மா சிஓனுக்கு போகிறவங்க எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்னு கேட்டேன் என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது அந்த அம்மா உடனே எங்கள் வீட்டுக்காரமாக கேட்டாங்க இது ரொம்ப முக்கியமாக இப்போ உங்களுக்குன்னு அதுக்கு சலைத்ததல்ல அது சிபிஎம் இது ஐபிசி புரியதா உங்களுக்கு சொல்லுங்க எப்படி பேசுங்க ஞானம் என்ன வரணும் என்ன வரணும் மூணாவது வரி மூணாவது வரி தயையுள்ள போதகம் என்ன வரணும் வரணும் சரி வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐந்து காரியங்கள் நம்பர் ஒன் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை ஒன்னூத்தி ஐம்பத்தி புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று ரெண்டு ஒன்பது தம்பி பர்சனல் டேஸ்டி மணி personal testimony ஸ்திரிகளும் மயிரை பெண்ணுதலினால் ஆவது பொன்னினால் ஆவது முத்துக்களினால் ஆவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் ஆவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் போட வேண்டாம் பாயிண்ட்ஸ் மட்டும் தம்பி சொல்லுங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தெளிந்த புத்தியினாலும் தேவ உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள் தேவ பக்தி உள்ள

தங்களை அலங்கரிக்க வேண்டும் சொல்லுங்க எல்லா தாய்மாரும் சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் சொல்லுங்க உள்ள வாழ்க்கை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க குடும்பத்தில் சமுதாயத்தில் உறவுகளில் சாட்சி சொல்வது முக்கியம் அல்ல சாட்சியாய் வாழ்வது முக்கியம் நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க ஆனால் சாட்சியாய் இல்லை கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்

சொல்ற மாதிரி இருக்கிறீங்களான்னு கேளுங்க பாக்குறீங்க சொல்ற மாதிரி எதா இருக்குதா கோச்சிங்க மாட்டேன் நினைக்கிறேன் இப்போ இந்த அம்மாவை பத்தி சொல்றது எதா இருக்குதா இருக்குதான்னு கேட்டேன் சிரிக்கதை பத்திர சதவீதமாகுது இப்போ ஒண்ணு வேணாம் ஒரு திருமணம் ஒரு அடக்கம் உங்களை பத்தி சொல்றதுக்கு எதா இருக்கணும் இல்லையா சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்திட்டு வந்தேன் திருமணம் நடத்தி வீட்டுக்குள்ளே போனேன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க பையனுடைய அம்மா என்ன சொன்னாங்கன்னா என் பையன் நாலு வயசுலேருந்து வரான் பாஸ்டர் அவனை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலையே நாங்கள் நான் சொன்னேன் சொல்கிறதுக்கு நான் நிறைய பேர் கல்லறில் போகிறோமே இன்னத சொல்கிறது அவனை பற்றி அதில் போட்டது கிறிஸ்துக்கள் மறித்தான் அவன் கிறிஸ்துக்களை மறிக்கவே இல்லை கிறிஸ்துக்கள் வாழவே இல்லை ரெண்டு போய் ஒன்றும் கல்யாணத்தில் இந்த காரியம் கத்திரால் வந்தது இது கத்திரால் வரல எதிர்விட்டால் வந்தது இந்த காரியம் இன்டர்நெட்டால் வந்தது ஃபேஸ்புக்கால் வந்தது அதுவும் போய் இந்த காரியம் கத்திரால் வந்தது அதை நாங்கள் வேறு படிக்கிறோம் இந்த காரியம் கத்திரால் வந்ததுன்னு ரெண்டா கல்லரில் கிறிஸ்துக்கள் மறித்தான் போட்டுக்குது அவன் கிறிஸ்துக்கள் வாழவே இல்லை நான் அமெரிக்காவுக்கு பல முறை போயிருக்கிறேன் கொரியாவுக்கு பதினேழு முறை போயிருக்கிறேன் பட் ஸ்டில் நான் கொரியன் அல்ல என்னை பார்த்தா அப்படியே தெரியுது எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது நாங்கள் பிறந்தாதான தெரியும் அது அதுவும் போய் கல்யாணத்துலேயும் போய் கல்லறையிலையும் போய் சொல்லுங்க சொல்லும்படியான வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லுங்க சொல்லுமா அந்த அம்மா என்ன மறைச்சு பார்க்குது ஆமா நாங்கள் லஞ்சம் வாங்கி சாட்சி சொல்கிற ஆள் இல்லை தமிழ் புரியலையோ நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் சாட்சி சொல்ல மாட்டேங்க எங்கள் சாட்சி இங்கேருந்து வரணும் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லும்படியான வாழ்க்கை ரெண்டாவது நான் சொல்ல போகிறேன் ரெண்டாவது ஒரு நிறைய சொல்ல போகிறேங்க ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பல தகுதிகள் வேகமாக சொல்கிறேன் நான் கவனிங்க நல்ல ஆராதிக்கிற ஒரு தாயாக இருக்கணும் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் தம்பி ஒர்ஷிப்பர்னு போட்டுங்களேன் ஒர்ஷிப்பர் ஒர்ஷிப்பர் என்ன பாருங்கள் வசனம் சொல்லட்டோமா ஒன்னு சாமவேல் ஒன்று ஒன்பது ஒன்னு சாமவேல் ஒன்று ஒன்பது சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கேளுங்க எதிர்மறையான உலகம் எதிர்மறையான மனிதர்கள் எதிர்மறையான சூழ்நிலை எல்லாம் சொல்லுங்க எதிர்மறையான உலகம் எதிர்மறையான மனிதர்கள் எதிர்மறையான சூழ்நிலை பிள்ளை இல்லை எதிர்மறையான உலகம் நல்லா கவனிக்கணும் ஏழின் பிள்ளை சரியில்லை கவனிக்கிறீங்களா ஏழின் பிள்ளை தெரிஞ்சே தன் பிள்ளைங்க கூட விடுறா தமிழ் புரியலியோ அந் இப்போ நாங்க சரியில்லைன்னா எங்க கிட்ட நீ வருவீங்களா ஜோம் அனுப்பிங்களா புரியுதா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அன்னைக்கு தெரியாம ஒரு பாஸ்டரை ஜோமன சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இன்னொரு பாஸ்டர் வந்தார் ஏன் பாஸ்டர் ஜோமான வச்சீங்கன்னாரு நான் சொன்னேன் என்ன யார் பெரிய பாஸ்டரு அவருக்கு ஜோ அவருக்கே பிள்ளை இல்லை இவர் ஜோமான எப்படி பிள்ளை பிறக்குன்னு கேட்குறான் அந்த பாஸ்டர் எல்லாம் கொஞ்சம் கூட மண்டையில் மசாலா இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸி சொல்கிறது ஆனாலும் நான் திரும்ப சொல்லிட்டேன் காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாதேவனை அடை போட மாட்டேன் சொல்லுங்கள் ஒரு தா எப்படி இருக்கணும் சாட்சி கொடுக்கலாம் இருக்கணும் இரண்டாவது சொல்ல ஒரு ஆராதிக்கிற ஒரு அம்மாவாக இருக்கணும் சொல்லுங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்கள் எதிர்மறையான மக்கள் எதிர்மறையான சூழ்நிலை எதிர்மறையான மனிதர்கள் ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பேன் அம்மா உங்களை கையெடுத்து சொல்கிறமா எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது ஆனால் கர்த்தர் நேர்மறையாக இருக்கிறார் சொல்லுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை ஆராதிப்பேன் மனிதர்கள் முக்கியமல்ல சூழ்நிலை முக்கியம் அல்ல சம்பவங்கள் முக்கியமல்ல எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா ஏழியின் பிள்ளையை பார்த்துருந்தாள்னா அவர் சபைக்கு வந்திருக்க மாட்டா ஏழியின் பிள்ளைகளை பார்த்துருந்தா சாமி வேலை கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டா எனக்கு ஏழி முக்கியம் அல்ல ஏழியின் பிள்ளைகளும் முக்கியம் அல்ல எனக்கு கத்தர் தான் முக்கியம் ஒன்று சொல்லிட்டுமா கோச்சிக்க மாட்டிங்க தம்பி ஸ்தம்பிராஜை பா சபைக்கு வரக்கூடாது கத்தரை பார்த்து வரணும் புரியுது உங்களுக்கு எங்கள் வாழ்க்கை கடந்து போகும் ஆனால் அவர் கடந்து போகாத ஒரு விதம் நிறைய பேர் அப்படிதான் பாஸ்டருக்காக சபை வளர மாட்டீங்க பாஸ்டருக்காக சபை இல்லை கத்தருக்காக தான் சபை ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஊழியன் மறிக்கலாம் ஆனால் ஊழியங்கள் மறிக்கவே மறிக்காது நம்புறீங்களா நான் மறிக்கலாம் ஆனால் ஊழியங்கள் மறிக்காது மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் பதினாறு ஒன்று ரோமர் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது தகுதி பதினாறு ஒன்று ஒர்க்கர் நீதிமொழி கூட படித்தோம் நீதிமொழி கூட படித்தோம் பதினாறு ஒன்று ரோமர் பதினாறு ஒன்று ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களை ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு தமிழில் ஊழியக்காரின்னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில் ஒர்க்கர்ன்னு போட்டிருக்குது வேலைக்காரி எல்லாம் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி கரங்களை சொல்லுங்க நான் என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு வேலைக்காரி என்ன அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா மோசே பிறந்தபோது பார்வோன் குமாரத்தியின் மகள் மோசையின் தாயை அழைத்து சொல்கிற இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் எனக்கென்று என்று வளர்த்திடு நான் ஒரு சம்பளம் தருவேன் ஆங்கில வேதத்தில் நர்ஸ் இட் ஃபார்மி சொல்ல போடுவீங்களா தம்பி இங்கிலீஷ்ல போடுவீங்களா யாத்திராக புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நர்ஸ் இட் ஐ வில் வேஜஸ் தமிழ் தமிழ் வசனம் ஒன்பதாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்

நல்லா கவனிக்கணும் ஏன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கல அவர் பிள்ளைய அவர்ட்டே கொடுத்து நீ எனக்காக வேலை செய்யணும் எப்படி இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு பிள்ளை அவருது பைபிள் அவருது அவர்கிட்ட எம் அவர் பைபிள் அவர்கிட்ட கொடுத்து காசு கூட என்கா எப்படி இருக்கும் பகல் கொள்ளையா இல்லை அவர் பைபிள் இது அவற்ற கொடுத்துட்டு ஆயிரத்தி நல்ல ஜிபி அனுப்பிச்சிருங்க இவன் பாஸ்ட்ரா தமிழ் புரியுதா அவ பிள்ளை அவகிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு இங்கிலீஷ்ல டேக் திஸ் பேபி அண்ட் நர்ஸ் ஹிம் ஃபார் மீ அவன் சொல்றாரு ஐ will pay you உலகத்திலேயே பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து சம்பளம் வாங்குன ஒரே ஒரு ஒருத்தி மோசே நம்மாதான் ஆமென் சொல்லுங்க உலகத்திலேயே பெத்த பிள்ளைக்கு சம்பளம் பால் கொடுத்து சம்பளம் வாங்குன ஒரே ஒரு அம்மா ஆமென் சொல்ல மாட்டீங்களாமா சொல்லுங்க ஆண்டர்க்கா வளத்தீங்கனா இளநீர் உங்களுக்கா வளத்தா கண்ணீர் வளர்த்திங்கன்னா இளநீர் உங்களுக்காக வளர்த்திங்கன்னா வளர்க்கும் போதே அவனை இப்படி 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 வளர்க்குறான் அவனை எனக்கு புரியல உங்கள் பிள்ளைகளை கராத்தி அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புகிறீங்க உங்களை எங்களை அடிக்கிறதுக்கா உங்கள் பிள்ளை பரதநாட்டியம் அனுப்புறீங்க எதுக்குங்க பரதநாட்டியம் அனுப்புகிறீங்க பெருமையாக சொல்கிறாங்க அம்மா என் பிள்ளை பரதநாட்டியம் படிக்கிது பாஸ்டர்னு முதல்ல பைபிளை படிக்க சொல்லுங்கள் பைபிளை படிக்கிறத விட்டு அதில் வேறு அந்த அம்மா சொல்லுது என் பையன் கராத்தே கடிச்சு அடிக்கிறான் பாஸ்டர்னு அது யார் அடிக்க போகிறான்னு தெரில ஒருவரை கோவம் கோபம் எங்களை எங்களாடி போல திருப்பி நீங்கள் யாருங்க உங்க பிள்ளைக்கு இங்கிலீஷ் மாத்திட்டேன் உனக்கு கஷ்டமாக்குதோ கல்யாணம் ஆகிடுச்சா போது முன் அறிவிப்பு முன் பாதுகாப்பு எல்லாம் நம்மளாம் யாரு தான் பிள்ளைகளுக்கு நம்ம யாருன்னு கேட்டேன் பிள்ளை யாருடையது அதில் போட்டிருக்கோம் இந்த பிள்ளை என்னங்க யார் பிள்ளை அது அந்த அம்மா கப்படி அடி பாவி எங் என் பிள்ளைய போயின்னா சொல்ற ஒன்றும் இல்லை அவங்க அம்மாக்கிட்ட போய் இதாம்மா இந்த பிள்ளை அப்படின்னா அந்த அம்மா கிட்ட இருக்கோம் என் பிள்ளைய நான் பேர் வச்சுக்கிறேன் நான் வளர்த்துக்கிறேன் இதோ இந்த பிள்ளை பாரு அந்த அம்மா மனசு எப்படி இருக்கோம் எங்கள் அம்மா மனசு பாஸ்ட்ரி இதாம்மா இந்த பிள்ளை அது எப்படி இருக்கும் பேர சொன்னேன் எப்படி இருக்கும் என்னடி பார்க்குறீங்க இந்த ஆனால் சொல்லுங்கள் இது என் என் பிள்ளையும் இல்லை சத்தமாக சொல்லுங்கள் உன் பிள்ளையும் இல்லை இது அவர் பிள்ளை ஆமேன் அவன் பெரியவனாய் மாறுவான் தேசத்தையே மாற்றுவான் முதல்ல சொன்னேன் எல்லா தாய்மாரும் ஆராதிக்கிறவனாக இருங்க ரெண்டாவது நல்ல வேலை செய்யுங்க ஒன்று பேதிரு மூன்று ஒன்று விட்னஸ் எல்லாம் டபுள் வரும் பி விட்னஸ் ஒன்று பேதிரு மூணு ஒன்று அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படிந்திருங்கள் அது என்னங்க இது வித்தியாசமா இருக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க பிரதர் போ பிரதர் வாங்க கட்டின புருஷனை வா போன்னு சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன் சிஸ்டர் ஐயா எங்கே போனாரு அது எங்கே போச்சுன்னே தெரியல பாஸ்டர்னாங்க நான் சொன்னேன் வீட்டுக்கார கேட்கறேன் அதான் இப்போ சொல்கிறேன் அது எப்போ எங்கே போச்சுன்னு தெரியல எப்போ வருங்க அவர் எப்போ வருவார்னு கேட்குறான் தூய தமிழில் அது எப்போ வரும்னு தெரியல பாஸ்டர் எது அவர் எங்கெங்க போனாருன்னு கேட்டேன் அது எங்கே போச்சுன்னு தெரியல எப்போங்க அவர் வருவாருன்னு கேட்டேன் அது எப்போ வரும் கூட எனக்கு தெரியலன்னு இந்த அம்மா அதனால தான் சீக்கிரம் போயிட்டான் போல ஊரில் இருக்கிற எல்லாரும் எப்படி எப்படி வாங்க பிரதர் பொங்க பிரதர் அப்படிலாம் சொல்கிறோம் இவங்க கூட பாருங்கள் என்றான் அடுத்தவனை இந்த மனைவி பார்த்து என்றான் புரியவே மாட்டேங்குது அங்கே முப்பத்தி ரெண்டு பழைய காட்டுறான் இங்கே எரிஞ்சு எரிஞ்சு விடறான் என்னடி பார்க்குறீங்க அங்கே சிஸ்டர் பிரைஸ் லாட் என்றான் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் ப்ரைஸ் லாடே சொல்கிறதில்லை புரியவே மாட்டேன் என்ன பிறகு புரியுதா உங்களுக்கு ரைட் ஒன்று சொல்லட்டுமா நீ சொல்லக்கூடாது இ டோன்ட் ஸ்பீக் டு வா இஃப் சம்படி வில் ஸ்பீக் டு ஆர் புரிஞ்சிச்சா தம்பிக்கு புரியல அவர் கல்யாணம் ஆகலான்னு பரவாயில்ல இ டோன்ட் ஸ்பீக் டு அவர் சம்படி வில் ஸ்பீக் டு அவர் அதே மாதிரி நீங்கள் கூட தான் இங்கே பேசலைன்னா அப்புறம் அந்த அந்த ஆள் கிட்ட நல்லா கணிங்க இந்த ஃபோனில் பேசணும் தெரியலாம் ஃபோனை வெயி வரேன்னு சொன்னால் அது புருஷன் அப்புறம் அப்புறம்னா அது வேறு ஒருத்தர் புரியுது அவங்களுக்கு நல்லா சிக்னல் இருக்குது சொல்கிறான் சிக்னலே கிடைக்கலான்றான் உனக்கு சொல்கிறேன் பி லவபபிள் பி லாயபிள் குடும்பத்துக்கு உண்மையாக இருங்க கர்த்தருக்கு உண்மையாக இருங்க கட்டின மனைவிக்கு உண்மையாக இருங்க ஒன்று சொல்லிட்டோம்மா கட்டின மனைவிக்கு உண்மை இல்லாத ஒருத்தன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க மாட்டான் ஏன்னா சொல்லுங்கள் கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு ஒரு பொண்ணு சத்தமாக சொல்லுங்கள் கட்ன புருஷனுக்கு உண்மையா இருக்க மாட்டா சொல்லு ஏன் என்று கேட்கிறீர்கள் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் அவளுக்கு நீ உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே நேரம் ஆயிடுச்சு முடிச்சிடுறேன் யார் துரோகம் பண்ணுறார் அவர் யாருக்கு துரோகம் ஆனால் முன்னால் ஒன்று ஆறில் கத்தருக்கு துரோகம் பண்ணிட்டார் கத்தருக்கு அல்வா கொடுத்தாரு அப்புறம் மனைவிக்கு அல்வா கொடுத்தார் மல்கியா ஒன்று குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே ஒன்று பதினாலு

ஏன் காயின் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான் புரியுது உங்களுக்கு இருக்குது ஆனால் ஏமாத்துறோம் முதல்ல கத்திரை ஏமாத்துறாரு இங்கே இத சொல்றது புரியுது மந்தையில் கடா இருக்கையில் கத்திரை ஏமாத்துறாரு இப்போ இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும் வேண்டாம் சொல்லுங்க ஏ விட்னஸ் ஒன்று ஒன்று பேர் மூணு ஒன்று பி விட்னஸ் குடும்பத்துல சாட்சியா இருங்க குடிந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ் படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடைநிலையை கவனிங்க சாட்சியோடு இருங்க ரொம்ப கஷ்டம் பாருங்க உங்களை போல கணவர் அல்ல கணவனைப் போல நீங்கள் அல்ல தெரியுமா உங்களுக்கு உங்களை போல யார் இல்லை கணவர் அல்ல உங்கள் டேஸ்ட் அவருக்கு இல்லை அவர் டேஸ்ட் உங்களுக்கு இல்லை பைபிளில் ஒரு ரசம் நாலு முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது அவள் இருவரும் அதில் ஒரு ஆர்த்தி இதன் நிமித்தம் அவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு நிமித்து உட்காருங்க எல்லாரும் அது அர்த்தம் தெரியுமா விட்டு நான் அம்மா அப்பா விட்டு இல்லை எல்லா பொண்ணுக்கு அம்மா அப்பாலாம் நினைக்க சொல்கிறாங்க அம்மா அப்பா விட்டு சொந்த விருப்பங்கள் சொந்த ஆசைகள் சொந்த கருத்துக்கள் சொந்த எண்ணங்களை விட்டு விட்டு இந்த எண்ணங்களோடு சேரணும் மூணு போடுவீங்களா லீவ் கிளீவ் பிகேம் ஒன் என்ன சொல்லுங்க லீவ் சொல்லுங்க லீவ் சத்தமாக சொல்லுங்க லீவ் என்ன ஸ்கூல் லீவ் அது கூட பரவாயில்ல லீவ் அந்த லீவுக்கு முன்னாடி வசிய போடணும் கிளீவ் ரெண்டும் சேத்தாயனாயிடும் இப்போ பிகே ஒன் இப்போ சின்ன கேள்வி சொல்கிறேன் தம்பி கல்யாணம் ஆகிடுச்சு யார் கல்யாணம் ஆடுத்து நில்லுங்க தம்பி கல்யாணம் ஆனவர் நீ தான் வந் தம்பி நெல் உனக்கு வந்துக்கிறாங்களா உனக்கு வந்துருக்காங்களா எங்கே இருக்கிறாங்க மேலே ரைட் ரைட் சரி இல்லை இவருக்குற டேஸ்ட் அந்த அம்மாவுக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு இருக்கிற டேஸ்ட் இவருக்கு இல்லை இவருக்கு பிடிக்காது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது இவருக்கு பிடிக்கும் சார் இவருக்கு பிடிக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது நான் கல்யாணம் ஆகி எட்டு எட்டு எண்பத்தி மூணு அமாவாசை அன்னைக்கு எட்டு எட்டு எண்பத்தி மூணு அமாவாசை அன்றைக்கல்யாணம் நான் வந்து இந்து வந்தேன் நாங்கள் அட்டி குடிப்பேன் இந்த அம்மா அம்மா காலையில் அந்த பல்வழக்காமல் டீ குடிக்குது கேட்டால் எங்கள் அம்மா அப்பா எப்படி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லி என்னை பார்த்து புரியவே இல்லை இப்போ பட்டிமன்றம் பேசுனா அப்புறம் எப்படி வாழ்க்கை நீ பல்வழக்காமல் டீ குடி நான் பல்லவழக்கே டீ குடிக்கிறேன் பல்வலைக்கு டீ குடித்தா பிட் காஃபி பல்வழக்காமல் டீ குடித்தா பேட் காஃபி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா லீவ் க்ளீவ் இப்போ ரெண்டு பேரும் ஒன்று நான் பேசுகிற இப்போ இதெல்லாம் நீ பேச வேண்டும் இவ எப்படி இன்னும் அப்படி தானே ஒத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்களா அவங்க அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்களா உங்களுக்கு ஆயிட்டிங்களா ட்ரை பண்ணுறீங்களா வேறு வழியே இல்லை இட் இஸ் நாட் ஏ ஷேர்ட் டு சேஞ்ச் ரைட் இப்போ ரெண்டு பேரும் எப்படி தான் தெரியுமா இணைந்து க்ளூ தான் க்ளூ என்ற வார்த்தை வந்துச்சு பசை எப்படி இருக்கிறீங்க இப்போ ரெண்டு பேரும் ரைட் தேங்க்யூ சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள் பிஏ விட் கஷ்டம்தான் பாருங்க இப்போ நான் இந்துலேருந்து வந்தேன் என்னுடைய ஸ்டைல வேறு என் ஸ்டைலு வேறு என் ஆகாரமே வேறு யான் தமிழ் நான் தமிழ் அது மலையாளம் அப்படி இருக்கும் எனக்கு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் கஞ்சி வெள்ளம் பிடிச்ச பழக்கமே இல்லை அப்புறம் ஆபிரகா மீசாக்கி யாக்கோபு பழக்கமே இல்லை சரி நீ 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 ஆயிரும் நான் நானாகவே இருக்கிறேன் நாற்பது வருஷம் முடிஞ்சு போச்சு ஆமின்னு சொல்லுங்க கொடு இல்லையில் உடைந்து போவாய் அதர்வைஸ் பிரேக் ஆனால் சொல்லுங்க சாட்சியாக இருக்கும் ரெண்டாவது வாழ்க்கை ஒன் அப்போ சார் ஒன்று நாலு சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்போ சார் ஒன்று நாலு அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்্নানம் பெறுவீர்கள் 1:14 1:14 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இது வேற நான் சொல்ல வந்த விஷயமே வேற முதல்ல இருந்து படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கிறீங்களா பதிமூன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் வேகமா படிக்கிறேன் அங்கிருந்து அத்தனை பேரும் வித்தியாசமான மொழி வித்தியாசமான கலாச்சாரம் வித்தியாசமான ஜாதி வேகமா படிப்பீங்களா பதிமூணு அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் அதில் பேதரவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள் ரெண்டு வாசம் சொல்றேன் தங்கி இருந்தார்கள் ஒருமணப்பட்டிருந்தார்கள் தரித்திருந்தார்கள் எல்லாம் சொல்லுங்க தங்கி இருந்தார்கள் தங்கி இருந்தார்கள் ஒருமணப்பட்டார்கள் ஒருமணப்பட்டு தரித்திருந்தார்கள் கவனிக்க எல்லாருமே வித்தியாசமான மொழி வித்தியாசமான கலாச்சாரம் வித்தியாசமான சூழ்நிலை அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது நல்லா கவனிக்கணும் பூட்டி அறைகளுக்குள் இருக்கிறார்கள்

தரித்திருப்பேன் எல்லா எல்லாருக்காரணம் சொல்லுங்கள் ஏழ்மை வறுமை இல்லாமை வேலை இல்லை பயம் எதிர்காலம் கேள்விக்குறி சொல்லுங்கள் தங்கியிருப்பேன் தரித்திருப்பேன் உறுதியாக இருப்பேன் ஜபம் பண்ணுவேன் இது ஆண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல பெண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கடைசியாக அவனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு திமுத்தையு ஒன்று ஐந்து கலாந்திருப்போம் ரெண்டு திமுத்தேயு ஒன்று ஐந்து அந்த விசுவாசம் எழுந்திருந்து எழுந்திருந்து விண்டோ அப்படி இல்லை விண்டோ முதல்ல வாரியர் போடுங்க அப்புறம் விண்டோன்னு போடுங்க வாரியர் அப்புறம் விண்டோ ரைட் படிங்கம்மா எல்லாரும் படிங்கம்மா அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று பாருங்க ஒரு மூன்று தலைமுறை சொல்லிருக்கிறது ஒரு மூன்று தலைமுறை லோபிசாள் ஐநேக்கியாள் தீமத்தை நான் சொல்ல அந்த விஷயம் தெரியுமா சொல்லுங்க அநேகர் எங்கள் குடும்பத்தை உற்று பார்க்கிற அளவுக்கு எங்கள் குடும்பங்கள் மாறும் நான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரியுறது சொல்லுங்க நான் என் பிள்ளை என் பிள்ளைகளின் பிள்ளை தலைமுறை தலைமுறையாக இந்த சபையில் நாங்கள் இருப்போம் ஆமேன் சொல்ல மாட்டிங்களா உங்களுக்கு தெரியுமா உங் அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பழக்கிறது எல்லாரும் பார்க்கும்படியான திறந்த கண்ணாடியாக நான் இருப்பேன் ஆமேன் எல்லாம் சேர்த்து போடுவீங்களா சொல்லுங்கள் ஒஷிப்பர் ஆராதிப்பேன் பணிவிடை செய்வேன் சாட்சியாக இருப்பேன் ஆயிரத்தங்கள் வந்தாலும் தரித்திருப்பேன் உறுதியாக இருப்பேன் ஜபம் பண்ணுவேன் கடைசியாக எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நான் முன்மாதிரியாக வாழ்வேன் அந்த அந்த விண்டோ என்று சொல்கிறது இட் இஸ் அ ஓப்பன் டெஸ்டிமனி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் சொல்லுங்கள் தலைமுறை தலைமுறையாக அதை போடுங்கள் ரியல் ரியல் ஃபேமிலி சொல்லுங்கள் உண்மையான குடும்பம் சொல்லுங்கள் உண்மையான குடும்பம் நான் யோபு பதி முதல்ல சொன்னேன் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் ஸ்டேட் ஃபாஸ்ட் சேவிங் சக்சஸ் யோபு ஒரு பெண்ணுக்கு சொன்னேன் வாரியர் உழைக்கிறவள் இரண்டாவது ஜெபிக்கிறவள் சாட்சியாக இருக்கிறவள் எந்த நிலையிலும் ஒரு வீர அங்கனை அந்த படித்து பார்த்தீங்களா மரியாளும் அவள் சகோதரிகளும் மகதலேனாவும் எல்லாரும் போயிட்டால் கூட யார் போல சொல்லுங்க பெண்கள் போல எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு சத்தமா சொல்லுங்க என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க தரித்திருப்பேன் உறுதியாக இருப்பேன் இடைவிடாமல் ஜபிப்பேன் பாடுகள் தான் போராட்டங்கள் தான் பயமுறுத்து தான் எதிர்கால கேள்விக்குறி தான் தரித்திருப்பேன் உறுதியாக இருப்பேன் ஜபத்தை விடவே மாட்டேன் கடைசியாக ஒன்று சொன்னேன் இந்த விண்டோ அநேகருக்கு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு என் குடும்ப உள்ள குடும்பமாக இருக்கும் சொல்லுங்கள் அநேக குடும்பத்தை பார்க்கணும் என்ன பார்க்கணும் என் பிள்ளைய பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் பார்த்து பௌட் சொல்கிறாரு உங்கள் பாட்டியை பார்த்தேன் உங்கள் தாயாரை பார்த்தேன் இப்போ உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணுமா உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஆமாம் உங்களை பார்த்தம்மா உங்கள் அம்மாவை பார்த்தேன் உங்கள் பொண்ணு உங்கள மாதிரியே இருக்குதும்மா அவன் சொல்ல மாட்டிங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத விசுவாசிங்க புரியவே மாலை அன்னைக்கு ஒரு திருமண ஐம்பது ஆண்டு திருமண ஆராதனை கணவன் மனைவிக்கு கல்யாணம் பண்ற மாதிரியே பண்ணாங்க அவர் தெரிஞ்சவங்க தான் அது அதே மாதிரி மங்களம் செழிக்க அந்த எல்லாம் பாட்டெலாம் பாடி பிள்ளைகள்லாம் வந்தாங்க மொழிலாம் எழுதுனாங்க அந்தமாக கேட்டேன் இவர் எப்படிங்கன்னு புரியவே இல்லைன்றது என்னங்க ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பேரம்பத்தி எடுத்தே ஆயிடுச்சு எப்படிங்கன்னு கேட்டால் அவரை கேட்டேன் அப்பப்போ மாறுவாங்க அவ அவ இந்த எப்படிங்க ஒன்றுமே தெரியலங்க ஏதோ ஐம்பது வருஷம் க ஐம்பது வருஷம் ஓட்டிட்டேன் ஏன்னா இது மாட்டு இது ஓட்டுறதுக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கை உலகம் பார்க்க ஊரார் பார்க்க பரலோகம் பார்க்க பசுத்தவான்கள் பார்க்க எங்கள் வாழ்க்கை பேசப்படுகிற வாழ்க்கையாக தம்பி போட்டார் சொல்லுங்கள் ப்ரொனவுன்ஸ் பேசப்படுகிற வாழ்க்கையாக நிரூபிக்கப்படுகிற வாழ்க்கையாக ஒரு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்ட வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அதற்கு ஆதார் யார் தெரியுமா யோபு ஸ்டேன் அடுத்து சல்வேஷன் மூன்றாவது ஸ்டெட் ஃபாஸ்ட் அந்த உறுதி எல்லாம் சொல்கிறாங்க தேவனை தூஷித்து யார் சொல்கிறது என்ன தெரியுமா நான் உதவினா ஆயிரம் பரவாயில்லன்னு செத்து போய்ட்டுருந்தேன் அந்த அம்மா சரி என்ன பேசணுன்னே புரியல அம்மா ஒரு புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு புருஷன் போயிட்டான்னா இந்த உலகத்தில் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அதான் சொன்னாங்க கல்லானாலும் பார்க்குறீங்க நல்லா உனிக்கிற எல்லா தாய்மார்களும் அவன் கல்லோ மண்ணோ அவன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து அவன் கண்ணை மூணு நானும் அவங்களுக்கு அந்த மதிப்பே இல்லை சொல்லுங்கள் அதுக்காக இருந்தால் உயிரோடு இருக்கட்டும் எதுக்காக எதுக்காகலாம் ஏதோ ஒரு பாதுகாப்பு எனக்கு அவன் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் அந்த யோபின் ஆசி கடைசியாக பாருங்கள் வசூலம் பிடிச்சாங்க அதே பத்து அதே ஏழு ப்ளஸ் த்ரீ செவன் ப்ளஸ் த்ரீ அது எப்படிங்க அது அப்போ கத்தருக்கு நான் இழந்ததும் தெரிகிறது நான் விட்டு போனதும் தெரிகிறது நான் மறந்தாலும் கரெக்டாக செவன் ப்ளஸ் த்ரீ சொல்லுங்கள் செவன் ப்ளஸ் த்ரீ அது எப்படிங்க அது ஏறவே இல்லை இறங்கவே இல்லை முதல்ல சொன்னேன் மூணாவது சொல்லுங்கள் ஸ்டாண்ட் சொல்லுங்கள் நிற்பேன் சத்தமாக சொல்லுங்கள் எந்த புயல் வந்து மோதினாலும் எந்த அலைகள் வந்தாலும் எந்த காற்றடித்தாலும் நிற்பேன் நிற்பது மட்டுமல்ல இதே உலகத்தில் வெற்றியோடு வாழ்வேன் கற்று உங்கள் ஆசதிப்பாராக ஆமேன்